ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மரங்களுக்கு மொபைல் மூலமாக எப்படி உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாய்ச்சலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அட்ரினோ மெகா 2560 போர்டு இருக்குது. இதுதான் வந்து 25 வால்வையும் கண்ட்ரோல் பண்ணுற சிக்னல் அனுப்புது. இது கீழே பார்த்தீங்கன்னா ESP32 ஒய்ஃபை போடுது. நம்ம மொபைல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் ஆகுது. இதுவும் அந்த மேலே உள்ள அட்ரினோ மெகா போர்டும் சீரியல் கம்யூனிகேஷனில் ஒர்க் ஆகுது. இது எல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு எனக்கு வந்து 5 வோல்ட்டும் 12 வோல்ட்டும் தேவைப்படுது. அதை நான் வந்து இந்த ஐசி மூலமாக எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் ஏசிலேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் அடாப்டர் மூலமாக 19 வோல்ட்டாக மாற்றி அதுலேருந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வோல்டேஜ் சென்சார். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, வீட்டில் கரண்ட் இருக்கா இல்லையா, இல்லை லோ வோல்டேஜா ஹை வோல்டேஜா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து தோட்டத்தை தண்ணி பாய்ச்சலாம். இப்போது கரண்ட் இல்லாதப்பெல்லாம் மோட்டர் ஆன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இன்வெர்ட்ரு வந்து சீக்கிரம் ட்ரைன் ஆகிடுங்கிறதுக்காண்டி அந்த சென்சார் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ESP32 ஒய்ஃபை சிப்போடு கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த ஒய்ஃபை சிப் வந்து எவ்ரி 5 செகண்ட்ஸ் வந்து வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ரிலே மாடியூல். நான் வந்து 3 8 சேனல் ரிலேவும் ஒரு சிங்கிள் சேனல் ரிலேவும் 25 வால்வுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரிலே எல்லாம் 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற ரிலே. நம்ம இன்புட் சிக்னல் 5 வோல்ட் கொடுத்தோம்னா ரிலே ஒர்க் ஆகும். நான் அதர் ரெண்டு காமன் டெர்மினலில் வந்து 12 வோல்ட் கொடுத்துட்டேன். நார்மலி ஓப்பன் வந்து எல்லா 25 வால்வோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம 5 வோல்ட் இன்புட் அட்ரினோ மெகா போர்ட்லேருந்து கொடுத்தோம்னா அந்த ரிலே ஓப்பன் ஆகி வால்வுக்கு கரண்ட் போய் தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்ததான் மொபைல் ஆப் பற்றி பார்க்கலாம். உங்கள் மொபைலில் இன்டர்நெட் இருந்தால் போதும், நீங்கள் அந்த மொபைல் மூலமாகவே எல்லா 25 வால்வையும் மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் ஆப்ரேட் பண்ண வைக்கலாம். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டைம்னு இருக்குது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நமக்கு டேட்டா அப்டேட் ஆகிட்டு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காண்டி அது வச்சுருக்கேன். அடுத்தது டிவைஸ் ஆன் டைம்னு ஒன்றுருக்கேன். அது எதுக்குன்னா இந்த ESP32 போர்டு வந்து எதுவும் ரீஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காண்டி அந்த டிவைஸ் ஆன் டைம் வச்சுருக்கேன். அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டேட்டஸ், அது வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி டைம் அப்டேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் இப்போ டே ஆர் நைட்டான்னு நம்ம லொக்கேஷனுக்கு சன்செட் சன்ரைஸ் டைம் பேஸ் பண்ணி அது டே ஆர் நைட்டான்னு அப்டேட் ஆகும். அடுத்தது மூணாவது ரோவில் பார்த்தீங்கன்னா வீட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு நம்ம வோல்டேஜ் சென்சார் மூலமாக செக் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக வெதர் ப்ரெடிக்ஷன், டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட், இதெல்லாம் வந்து இந்த லொக்கேஷனுக்கு நான் ஓப்பன் வெதர் வெப்சைட் மூலமாக அப்படி செக் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டார் மோடு. மோட்டார் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருக்கோம். தண்ணி லெவலுக்கு ரெண்டோட டேங்க் லெவலில் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகிடும். நம்ம லெஃப்ட் சைடில் வந்து பர்சன்டேஜ் செட் பண்ணிட்டோம். அதுக்கு பேஸ் பண்ணி மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி மேல் உள்ள டேங்க் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிட்டு இருக்கும். மினிமம் வாட்டர் டேங்க் லெவல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ட்ரை ரன் ஆகக்கூடாதுன்ட்டு அந்த செட்டிங்ஸு. அடுத்ததாக 12 AM போட்டிருக்குல்ல, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டைமில் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடணுங்க அதை செட் பண்ணுறதுக்காண்டி அந்த செட்டிங்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே உள்ள தொட்டியோட லெவலை செக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஓடுறதுக்காண்டி அந்த மினிமம் டேங்க் லெவல் மேக்ஸிமம் டேங்க் லெவல் மேக்ஸிமம் லெவல் தொட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் லெவலில் பேஸ் பண்ணி தொட்டத்துக்கு தண்ணி ஓடுற மாதிரி, ஹை வோல்டேஜ் வந்தாலும் இல்லை லோ வோல்டேஜ் வந்தாலும் தண்ணி ஓடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரிகேஷனை வந்து மேனுவலாக ரன் பண்ணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணணுமாங்கிற செட்டிங்ஸ் அது. அதுக்கு பக்கத்தில் உள்ளது வால்வ் நம்பர். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் மோட்டில் மட்டும்தான் யூஸ் ஆகும். வால்வ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும்போது எந்த வால்வ் ஓடிட்டு இருக்குன்னு இதில் காமிக்கும். அப்புறம் வால்வ் ஸ்டேட்டஸ் வந்து தண்ணி ஓடிட்டு இருக்கா ஓடலையா இல்லை மேனுவல் இரிகேஷனா அப்படிங்கிறது காமிக்கும். அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் டியூரேஷனுங்கிறது வந்து இன்னும் அந்த ஓடிட்டு இருக்க வால்வுக்கு எவ்வளோ டைம் பேலன்ஸ் இருக்குது அதை செக் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்தப்பில் 25 வால்வோட ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வால்வுக்கும் எவ்வளோ நேரம் ஓடணுன்ட்டு செட் பண்ணிக்கலாம். இந்த டைம் டியூரேஷன் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் மோட்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். மேனுவலில் ஆன் பண்ணிங்கன்னா நீங்களாக தான் ஆஃப் பண்ணணும். இந்த டைம் செட்டிங்ஸ் மேனுவலுக்கு ஒர்க் ஆகாது. அடுத்ததாக கிராஃபில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே உள்ள தொட்டிலையும் கீழே உள்ள தொட்டிலையும் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இங்கே அப்டேட் ஆகிட்ருக்கோம். அதை நம்ம வந்து லைவாகவும் பார்த்துக்கலாம், இல்லை லாஸ்ட்டு 1 டே, லாஸ்ட்டு வீக்கு, 3 மந்த்ஸு அது மாதிரி கூட 1 இயர் வரைக்கும் பார்த்துக்கலாம். மொபைல் ஆப் பற்றி பார்த்தாச்சு. இப்போ 25 வால்வையும் மேனுவலாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் வால்வ் நான் மேனுவலாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா இரிகேஷன் மோடு மேனுவலில் இருக்குது. ஃபஸ்ட் வால்வ் ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதே யூஸரை வச்சு வேறு மொபைல்லையும் லாகின் பண்ணியிருந்தால் அவங்களுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் போகும். அங்கே ரிலேல பார்த்தீங்கன்னா இப்போது லைட் இருந்துச்சு, ஆஃப் பண்ணதுக்கும் நோட்டிஃபிகேஷன் வருது. எங்கள் வீட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா தென்னை, வாழை, எலுமிச்சை, சீதாப்பழ மரம் இதெல்லாம் தான் மெயினாக இருக்கிறது.
மேலே உள்ள டேங்க்லேருந்து வாட்டர் கனெக்ஷன் வந்து எல்லா பைப்புக்கும் போகுது, கரண்ட் ஒயர் கனெக்ஷன் வந்து கீழே உள்ள போர்டுலேருந்து 25 வால்வுக்கும் போகுது. இந்த வால்வ் எல்லாம் சொலினாய்டு வால்வு, 12 வோல்ட்டு கொடுத்தா ஆப்ரேட் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு மெயினாக பண்ணோன்னு பார்த்தோம்னா, இப்போ அடிக்கடி ஏதாவது வெளியூர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா என் தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்ச முடியலன்ட்டு ஆட்டோமேட் பண்ணது. இது நம்ம எங்கே இருந்தாலும் இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்னு செட் பண்ணுறோம்னா கீழே உள்ள தொட்டி லெவலில் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஆப்ரேட் ஆகும். அப்புறம் அந்த லெவல் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதில் வந்து நம்ம ரெயின் ட்ராப் சென்சர் ஆட் பண்ணிட்டோம்னா மழை பெஞ்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். அதை வந்து நான் ஃபியூச்சரில் ஆட் பண்ணலான்ட்டுருக்கேன். தரையில் ஈரப்பதம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி கூட தண்ணி பாய்ச்சலாம். அந்த சென்சார்லாம் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து தொட்டி லெவலு, வோல்டேஜு, அப்புறம் டைம், இந்தந்த டைம் தண்ணி வரணும், இது மூணும் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விடுற மாதிரி வச்சுருக்கேன். மேனுவலாக இப்போ 25 வால்வையும் ஆன் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் மெத்தடில் நான் மூணு கண்டிஷன் பேஸ் பண்ணி ஓடுற மாதிரி வச்சுருக்கேன். ஒன்று வந்து எப்பப்போ தண்ணி ஓடணும், அடுத்தது வந்து வீட்டில் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அதை பேஸ் பண்ணி, அப்புறம் தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்குது, இது மூணும் பேஸ் பண்ணி ஓடுற மாதிரி வச்சுருக்கேன். டைமை பார்த்தீங்கன்னா நான் எல்லா நேரமும் ஓடுற மாதிரி வச்சுருக்கேன். எல்லா நாளும் செலக்ட் ஆகிருக்கு. டைம் 12 AM to 12 AM செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து எப்போதுமே ஓடுற மாதிரி இருக்குது. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் வோல்டேஜ் 150 வோல்டேஜுக்கு கீழே இருந்தால் ஓடாது, மேக்ஸிமம் வோல்டேஜ் 260 மேலே இருந்தால் ஓடாது, அதை மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது டேங்க் லெவல் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள தொட்டியோட லெவல் வந்து 95-100 இருந்தால் மட்டும் தண்ணி ஓடுற மாதிரி வச்சுருக்கேன். ஆட்டோமேட்டிக் மோட் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிட்டு தொட்டியோட லெவலில் வந்து 100-98 மாற்றி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஓடுற மாதிரி வைக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 98 வச்சுட்டேன். ஃபஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் வால்வ் எவ்வளோ நேரம் ஓடுன்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ 1 மினிட்டாக மாற்றலாம். நீங்கள் வால்வ் ஓடிக்கிட்டு இருக்கும் போதும் மாற்றலாம் டயத்தை. 1 மினிட் மாற்றினோன்னு பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. அடுத்த செகண்ட் வால்வ் 5 செகண்ட்ஸில் செகண்ட் வால்வ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சு இப்போது, அதுவும் 10 மினிட்ஸ் இருக்குது, அதையும் 1 மினிட்டாக மாற்றுவோம். அடுத்த தேர்ட் வால்வ் ஓப்பன் ஆகிடுச்சு. பேலன்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 598 செகண்ட்ஸ் இருக்குது. நான் அதை வந்து 1 மினிட்டாக மாற்றுறேன். 60 வந்துடும் பாருங்கள், 13 வந்துடுச்சு. இப்போ அது முடிஞ்சோன்னா அடுத்த வால்வ் ஓப்பன் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன்னா, நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த வால்வ் நம்பர் வந்து 4 டிஸ்பிளே ஆகுதுல, அதை வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா டக்குன்னு எந்த வால்வ் வேணுமோ அந்த வால்வ் போயிடும். தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் வால்வ் நம்பர் மாற்றலாம். இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு அடிக்கடி தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் 0 செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வால்வ் ஓப்பன் ஆகாது. இதெல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம கோடிங் பண்ணணும். இதில் கோடிங்னு பார்த்தீங்கன்னா ESP32 ஒரு 2000 லைன் கோடிங் ரன் ஆகிட்டுருக்கு. அட்ரினோ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 லைன்ஸ் கோடிங் போயிட்டுருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு தேவை இருக்காது. அதனால் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு காம்பனண்ட்ஸுக்கும் தனித்தனியாக கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். உங்களுக்கு எப்படி தேவை இருக்கோ அதை தகுந்தாப்பில் எடுத்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.